இருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சங்கம் அறிவிய நூலான முதுமொழி காஞ்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முதுமொழி காஞ்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, முதுமொழினா என்னது? பழமொழி. பழமொழி வந்து நம்மளுக்கு என்னதை சொல்லும்? சான்றோர் நம்மளுக்கு கூறுற வாழ்வியல் உண்மைகளை அறிவுரைகளாக கூறும். அந்த உண்மைகள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம எளிமையாக வாழ முடியும். இந்த நூலை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா, கூடலூர் கிழார் தான் எழுதியிருக்கிறாரு. மதுரையில் சேர்ந்தவர் இவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 10 பாக்களாக வந்து இதை பிரித்து 10 அதிகாரத்தில் வச்சுருக்காரு. இதை என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, தூவா 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நீதி நூல்கள் கூடுற அதே மாதிரி பல்வேறு உண்மைகளை இந்த நூலும் கூறுறதுனால இதையும் நம்ம ஒரு நீதி நூலாக தான் பார்க்குறோம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இதே போல் நம்ம பிற சங்கமறிவிய நூல்களையும் இனிவர காணொலியில் காணலாம். நன்றி.